அவன் சொல்றது செய்யலன்னா போட்டோஸ் இன்டர்நெட்ல போட்டு சொல்றோம். நம்ம அவனோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கணும். போலீஸ் கிட்ட போலாமா? நியூஸ் பேப்பர் எல்லாத்துக்கும் விஷயம் தெரிஞ்சிடும். என்ன பண்றது இப்போ? ஃபேஸ் பண்ணுவோம். இதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம். மருமக ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கான்னு சொல்றேன். அசோக் அவளை பாத்துக்கிறதுக்கு ஹாஸ்பிடல் இருக்கான்னு சொல்றேன். ஒரு வார்த்தை சுப்புக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு உங்க பொண்ணுக்கு கேட்க கூட வாய் வரலங்க. வெறி பிடிச்ச மிருக மாதிரி அங்க போய் கத்தி கலாட்டா பண்ணிருக்கான். உனக்கு என் பேரனுக்கு இருந்த உறவும் முறிஞ்சு போச்சு. இனி எந்த காலத்திலயும் அசோக் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். வாழ்க்கையில எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது அசோக்கோட மட்டும்தான். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நடத்தி காட்டுறனா இல்லையான்னு பாருங்க. அப்ப நடக்கிறதே வேறையா இருக்கும். இந்த தர்மலிங்க நடந்துக்கிற விதமும் வேற மாதிரி இருக்கும். ஏதோ நம்ம கெட்ட நேரம் இப்படி எல்லாம் நடக்கணும் இருக்கு. எதுவும் மனசுல வச்சுக்காதீங்கக்கா. நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை யார் உள்ள விட்டது? வெளிய போடி முதல்ல. மல்லிகா, மாமா தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க. முதல்ல அவளை வெளியில போக சொல்லுங்க. ஹலோ, அவளை வெளிய போக சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. உங்களுக்கு பேசுறதுக்கு எப்படி வாய் வருதுன்னே தெரியல. ஹாஸ்பிடல்ல இத்தனை நாளா கூட இருந்து பாத்துக்கிட்டவ வித்யா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? என்ன, உங்களுக்கு காரியம் ஆகணும்னா வித்யா வரணும், காரியம் முடிஞ்சிச்சுன்னா அவ வெளியே போயிடணும். அவ என்ன யூசன் துரோவா? டேய் அசோக், சாரி தாதா, நான் யாரையும் தப்பா பேசக்கூடாதா இத்தனை நாளா பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருந்தேன். ஆனா நடந்ததெல்லாம் பார்த்தப்ப அத்தனை தப்பும் இந்த வீட்டுல இவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்க. உங்களுக்கு பாட்டிக்கு பிடிக்குது பிடிக்கல எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. வித்யா இல்லாம சித்தி ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. சித்தி குணமாகற வரைக்கும் வித்யா இங்கதான் இருப்பா. இனிமே சித்திய வித்யா தான் பாத்துப்பா. உங்களை யாருக்கு அது இஷ்டம் இல்லைனா சொல்லிடுங்க, நாங்க எல்லாரும் மொத்தமா தனியா போயிடுறோம். எனக்கு அசோக் வேணும். எனக்கும் அசோக்கும் கல்யாணம் நடந்தே தீரணும். இத இத யாராலையும் மாத்த முடியாது. என்கிட்டயும் சவால் விடுறீங்க. நான் யாரையும் சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு உங்க டாக்டர் கிட்ட மனசு விட்டு பேசுங்க. அவங்க ப்ராப்ளம் என்னன்னு கேளுங்க. அதை சரி பண்ற வழியை பாருங்க. இல்லனா கூடிய சீக்கிரத்திலேயே நீங்க அவங்கள ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஐம் சாரி. வாங்க. அசோ தனக்கு கிடைக்காத விரக்தியில அவ கிட்டத்தட்ட ஹிஸ்டீரியா பேஷண்ட் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்த டாக்டர் அவளுக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சால் ஒழிய அவளை குணப்படுத்த முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவ உங்க பொண்ணுனா இங்க பெத்து போட்டிருக்கீங்களே, நாங்களா யாரு? உங்க பொண்ணுக்கு என்னன்னு எங்களுக்கு என்ன? பூமிக்கு பாரமா அவள இத்தனை நாள் உயிரோடு இருந்ததே ஜாஸ்தி. என்னமோ பெரிய பொண்ணு பெத்து வச்சிருக்காராம். பொண்ணு வெக்கம் மானம் சூடு சொரண ஏதாவது ஒன்னாச்சிருக்கா உனக்கு? இருந்திருந்தா எங்க அம்மா கிட்ட இப்படி வந்து நின்னு பேசிருப்பியா? உன் பொண்ணு அன்னைக்கு என்ன கடத்தி வச்சுக்கிட்டு எங்க அம்மாவை கூப்பிட்டு மிரட்டி பத்திரத்துல கையெழுத்து வாங்கியிருக்கா, தெரியும் தானே? அப்ப அதை ரசிச்சிருப்பல, சந்தோஷப்பட்டிருப்பல, இப்ப இதையும் அனுபவி. அவன் சொல்றது செய்யலன்னா போட்டோஸ் இன்டர்நெட்ல போட்டு சொல்றான். நம்ம உன்னோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கணும். போலீஸ் கிட்ட போலாமா? நியூஸ் பேப்பர்
எல்லாத்துக்கும் விஷயம் தெரிஞ்சிடும். என்ன பண்றது இப்போ? ஃபேஸ் பண்ணுவோம். இதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம்.